தென்னாட்டுடைய சிவனை போற்றி, தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை, இப்போ கோயில் கட்டியிருக்காங்க உங்கள் வீட்டுக்கு பக்கம், அந்த கோயில் ஒட்டனாப்புலேயே உங்கள் வீட்டு செவரு இருக்குது அப்படின்னா அது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. இரவு நேரங்களில் அந்த கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கடவுளாகப்பட்டவர் அந்த ஊர் சுற்றி வர்றதும் கோயில் சுற்றி வர்றதும் ஒரு சில ஆவாகான விஷயங்கள், ஒரு அமானுஷ சக்திகள், ஒரு சில இதெல்லாம் அந்த இடத்துல கேட்குங்க. அப்போ நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த டிஸ்டர்ப் நிலைகள்ன்றது கொடுக்கும், அந்த வைப்ரேஷனை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் அந்த நிம்மதி சந்தோஷம்ன்றது கணவன் மனைக்குள்ளேயோ பிள்ளைகள் வழியிலையோ இந்த தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி இருந்துட்டிங்கன்னா அது வந்து மாற்றம் பண்ணிக்கோணும், இல்லைனா ஒரு அரை அடி ஒரு அடி தள்ளி கட்டிக்கோங்க. அதே போல் கோயில் கோபுரம் இருக்குன்னா அதை மீறி அந்த கோபுர வசனத்துக்கு மேலே உங்கள் வந்து உங்களுடைய வீட்டின் அளவு போகக்கூடாதுங்க, அதுக்கு தாழ்ந்தாப்பிலே இருக்கணுங்க. கோபுரம் கோயில் கோபுரத்துக்கு மேலே உங்கள் வீடு இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் கஷ்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், எல்லாமே அழிவு நிலைகளாக ஆகிடும். அதனால் அந்த கொஞ்சம் ஒரு அரடி ஒரு அடி கீழே இறக்கி கட்டுங்க. ஸோ கட்டி போட்டிங்கன்னா ஒன்றும் தோஷமில்லை. கோயில் கோபுரத்துக்கு வசந்து உங்கள் வீட்டினுடைய கோபுரம், உங்கள் வீட்டினுடைய உயரம் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி விஷயங்களும் அதுவும் நம்மளுடைய வளர்ச்சியில் பாதிக்கும், கஷ்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், அந்த வீட்டில் நம்ம எல்லா நிலைகளும் ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.